பனிரெண்டாம் வகுப்பு புதிய தமிழ் புக்ல இயல் ரெண்டுல இருக்க இனிக்கும் இலக்கணம் பார்க்க போறோம் இனிக்கும் இலக்கணத்துடைய தலைப்பு நாள் வகை பொருத்தங்கள் ஒரு மொழியின் எழுத்துக்களிலோ சொல் அமைப்பிலோ தொடர் அமைப்பிலோ சொற்பொருள் அமைப்பிலோ காலப்போக்கில் மாற்றங்கள் ஏற்படும் ஒரு மொழியுடைய எழுத்துக்களிலோ எழுத்துணுன்னே உங்களுக்கு ஞாபகம் வரும் அதாவது வீரமாமுனிவர் எழுத்து சீர்திருத்தம் ஒன்று இருக்கு பெரியாருடைய எழுத்து சீர்திருத்தம் ஒன்று இருக்கு சரிங்களா முதல்ல வந்தது வீரமாமுனிவருடைய எழுத்து சீர்திருத்தம் அதுக்கப்புறம் பெரியாருடைய எழுத்து சீர்திருத்தம் பெரியாருடைய எழுத்து சீர்திருத்தல பார்த்தீங்கன்னா இந்த லை நூ இதெல்லாம் வேற மாதிரி இருக்கும் நீங்க எடுத்துக்காட்டுக்கு சொன்னால் பழைய படங்கள்ல நீங்க பார்த்துருக்கலாம் சரிங்களா அந்த நூ லைலாம் வேற மாதிரி போடுவாங்க இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் அதுல உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் சொல் அமைப்பிலோ சொல் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க கார்த்திக் நடித்த ஆயிரத்தில் ஒருவன் படம் பார்த்துருப்பீங்க அதுல அந்த அரசர் காலத்துல வரும்போது ஒரு மாதிரி தமிழ் வந்து பேசுவாங்க அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நம்ம இப்போ பேசுறது கிடையாது அதான் ஒரு மொழியுடைய எழுத்துக்களிலோ சொல் அமைப்பிலோ தொடர் அமைப்பிலோ சொல் பொருள் அமைப்பிலோ காலப்போக்கில் மாற்றம் ஏற்படும் இந்த காலத்திலேயே தமிழ்ல இந்த மாதிரியான மாற்றம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் வருது இந்த மாற்றத்தை எல்லாம் தழுவி கொள்கிற வகையில காலத்துக்கு ஏத்த மாதிரி இலக்கணம் நமக்கு தேவைப்படுது மொழி வளர்ச்சியும் இலக்கணத்துடைய தேவையும் ஒன்னு கொன்னு ரொம்பவும் நெருக்கமான தொடர்புடையது மொழியுடைய வளர்ச்சியும் இலக்கணத்துடைய தேவையும் ஒன்னு கொன்னு ரொம்பவும் நெருக்கமான தொடர்புடையது இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க திணை பால் எண் இடம் இதுனா என்ன திணைனா என்ன திணை ரெண்டு வகைப்படும் திணை அக்ரிணை பால்னா என்ன பால் மொத்தம் ஐந்து வகைப்படும் ஆண்பால் பெண்பால் பலர்பால் பலவின்பால் பால் ஒன்றன் பால் எண்ணா உங்களுக்கு தெரியும் நம்பர் அப்புறம் இடம்னா பிளேஸ் உங்களுக்கு தெரியும் தினை பால் எண் இடம் இதெல்லாம் மொழியுடைய அடிப்படை பண்புகள் மொழியின் அடிப்படை பண்புகள் எதுன்னு கேட்டாங்கன்னா மொத்தம் நாலு பண்பு இருக்கு பால் இடம் இந்த பால் இடம் இதெல்லாமே சொற்றொடர் அமைப்பை விலக்கி கொள்றதுக்கும் பயன்படுத்துறதுக்கும் உதவுது இந்த தினை பால் எண் இடம் இது தமிழ் மொழியில பேர் சொற்களும் வினை சொற்களும் தினை பால் எண் ஆகியவற்றை உணர்த்தது தமிழ் மொழியில பெயர் சொற்களோ வினை சொற்களோ திணை பால் எண் இதை உணர்த்துது எழுவாய் இருக்கிற தொடர்களில் அதோடைய வினைமுற்று எழுவாயோட திணை பால் எண் இடம் இந்த நாலு பொருத்தங்கள் உடையதான் அமையுது இந்த எழுவாய் இருக்கிற தொடர் பெரும்பாலான தொடர்களில் எழுவாயை வச்சுக்கிட்டே வினைமுற்றுடைய திணை பால் எண் இதை சொல்லிடலாம் இங்கே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க முருகன் நூலகம் சென்றான் இந்த தொடர்ல முருகன் அப்படிங்கிறது எழுவாய் இதோடைய திணை பால் எண் இதை உணர்த்திடுது சரி சொல்லுங்க முருகன் அப்படிங்கிறது யாரு ஒரு மனிதன் அப்போ திணையில வந்துடுது பால் முருகன் அப்படிங்கிறது என்ன பால் ஆண் பால் வந்துடுது எத்தனை பேர் அது ஒருத்தர் தான் எண் இது வந்துடுது இந்த தொடரில் முருகன் அப்படின்ற எழுவாயே அதோடைய திணை பால் எண் இதை உணர்த்திடுது இல்லைங்களா அப்புறம் இந்த எழுவாய் அது பெற வேண்டிய வினைமுற்ற உயர் திணை என்ன திணை திணை முருகன் திணை மனிதர் அதனால பால் வந்து என்ன பால் முருகன் அப்படிங்கிறது ஆண்பால் எத்தனை பேர் ஒருத்தர் ஒருமை படற்கை அப்படின்னு பொருத்தமுடன் அமையுமாறு வேண்டி நிற்கிறது இது மூலமா எழுவாய்க்கும் பயனிலைக்கும் நெருங்கிய இயல்பு இருக்கிறத தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது பாருங்க திணை பாகுபாடு உலக மொழிகள் அனைத்திலையும் பேர் சொல்லுதான் மிகுதி சரிங்களா அதை நோட் பண்ணிக்கோங்க உலக மொழிகள் அனைத்திலையும் டேஸ் மிகுதி என்பர் அப்படின்னா பேர் சொல்லுதான் அதிகம் பேர் சொற்களை திணை அடிப்படையில் உயர்தினை பெயர் அக்ரிணை பெயர் அப்படின்னு ரெண்டாக பிரிப்பாங்க இந்த மாதிரி பாகுபடுத்துகிற முறை இந்த மாதிரி பிரிக்கிற முறை எல்லா மொழிகள்லேயும் ஒரே மாதிரியே இம்மாதிரியே இருக்கிறது கிடையாது தமிழில் பொருள் குறிப்பை அடிப்படையாக வச்சு இருதினை பாகுபாடு அமைஞ்சிருக்கிறத இலக்கண நூல்களால் அறியலாம் இங்கே பாருங்க உயர்தினை என்மனார் மட்கட் சுட்டே அக்ரிணை என்மனார் அவரள பெறவே அப்படின்னு தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்காங்க என்னென்னா மக்கள் அப்படின்னு சுட்டப்படுவோர் உயர்தினை அப்படி மக்கள் அல்லாத மத்தவங்க அக்ரிணை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான பாகுபாடு ஆங்கிலம் மாதிரியான மத்த மொழிகளில் கிடையாது இன்றைய தமிழ்ல யார் எது இந்த மாதிரியான வினா சொற்கள் இருக்கு பாத்தீங்களா இந்த வினா சொற்களை பயனிலையா அமைச்சு திணை வேறுபாடு அறியப்படுது இன்றைய தமிழ்ல எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க எப்படி அறியப்படுது மனிதனுக்கும் மத்த பொருளுக்கும் அங்கே நடப்பது யார் யார் அங்கே நடந்து போறா அப்படின்னா இது மனிதனை குறிக்கிறது அங்கே நடப்பது எது அப்படின்னா ஒரு விலங்க குறிக்கிறது எது அங்க நடந்து போகுது ஒரு நாயா இல்லை கழுதையா மாடா குதிரையா யானையா அது மாதிரி சொல்றதுதான் அங்கே நடப்பது எது அப்படிங்கிறது இதிலிருந்து யார் அப்படின்ற பயனிலை உயர்தினையையும் எது அப்படின்ற பயனிலை அக்ரிணையையும் உணர்த்துது குழந்தை கதிரவன் இது ரெண்டும் இரு தினைக்கும் பொதுவா வர பெயர்கள் இந்த பெயர்கள் எழுவாயா அமையும் போது அவற்றுடைய வினை முடிவு இருதினை பெற்று வருது எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க குழந்தை சிரித்தான் குழந்தை சிரித்தது கதிரவன் உதித்தான் கதிரவன் உதித்தது பேச்சு வழக்குல அக்ரிணை முடிவை பெற்று வர்றது பெரு வழக்கா இருக்கு இதுல குழந்தை கதிரவன் இது ரெண்டுமே இருதினைக்கும் பொதுவா வர பெயர்கள் குழந்தை சிரித்தான் குழந்தை சிரித்தது கதிரவன் உதித்தான் கதிரவன் உதித்தது பால் பாகுபாடு தமிழ்ல பால் பகுப்பு இலக்கண அடிப்படையில அமைஞ்சிருக்கு தமிழ்ல எது இலக்கண அடிப்படையிலேயே அமைஞ்சிருக்கு அப்படின்னா பால் பகுப்பு தன்மை முன்னிலை இடத்தை தவிர தன்மை முன்னிலை இடத்தை தவிர தமிழ்ல இருக்க பெயர்கள் படற்கை இடத்துல வரும் தன்மை முன்னிலை இடத்தை தவிர தமிழ்ல இருக்க பெயர்கள்லாம் படற்கை இடத்துல வரும் பயநிலை விகுதிகளான ஆண் ஆள் ஆர் அது அன் இதெல்லாம் பால் பகுப்பை வந்து காட்டுது எது இதெல்லாம் பால் பகுப்பை காட்டுது அப்படின்னா பயநிலை விகுதிகளான ஆண் ஆள் ஆர் அது அன் இதெல்லாம் பால் பகுப்ப காட்டுது பழந்தமிழ்ல ஐம்பால்களுள் பலர்பால் சொல் பாத்தீங்களா பன்மையிலையும் பலர்பால் சொல் பண்மையிலையும் உயர்வு கருதி சில வேலையில உரிமையிலேயே வந்திருக்கு எப்படின்னு பாக்கலாம் இத வந்து நோட் பண்ணிக்கோங்க பழந்தமிழ்ல ஐம்பால்களுள் டேஸ் பன்மையிலும் உயர்வு கருதி சில வேலைகளில் உரிமையிலும் வந்துள்ளனான்னு கேட்கலாம் சரிங்களா இதை குறிச்சுக்கோங்க பாருங்க இதுக்கு எடுத்துக்காடு கொடுத்துருக்காங்க மாணவர் வந்தனர் இது பாத்தீங்கன்னா வந்தனர் பண்மை சரிங்களா அதான் பழந்தமிழில் ஐம்பால்களுள் பலர்பால் சொல் பன்மையிலும் மாணவர் வந்தனர் பன்மை உயர்வு கருதி சில வேலைகளில் உரிமையிலும் வந்துள்ளன ஆசிரியர் உயர்வு சரிங்களா ஆசிரியர் அப்படிங்கிற உயர்வானவர் ஆசிரியர் வந்தார் உரிமை பாருங்க மாணவர் வந்தனர் பன்மையில வந்திருக்கு ஆசிரியர் வந்தார் உரிமையில வந்திருக்கு பழந்தமிழ்ல ஐம்பாள்கள்ல பலர்பால் சொல் பாத்தீங்கன்னா பன்மையிலையும் உயர்வு கருதி சில வேலையில உரிமையிலையும் வந்திருக்கு மாணவர் வந்தனர் பண்மை ஆசிரியர் வந்தார் உரிமை சரிங்களா இந்த கால தமிழில் பலர்பால உணர்த்துற சொல் பன்மை பொருளை உணர்த்தாம உரிமை பொருளை மட்டும்தான் உணர்த்துது பன்மை பொருள் உணர்த்துறதுக்கு பன்மை பொருளை உணர்த்துறதுக்கு கல் அப்படின்ற விகுதி உதவுது இந்த காலத்துல எடுத்துக்காட்டு பாருங்க அவர் வந்தார் இது உரிமை அவர் வந்தார் இது உரிமை அவர்கள் வந்தார்கள் இது பண்மை இந்த காலத்தில் பன்மை பொருளை உணர்த்துறதுக்கு கல் அப்படின்ற விகிதி உதவுது அதான் அவர்கள் வந்தார்கள் இந்த கால தமிழில் பலர்பால உணர்த்தும் சொல் பன்மை பொருளை உணர்த்தாம உரிமை பொருளை மட்டும்தான் உணர்த்துது அவர் வந்தார் உரிமை பன்மை பொருளை உணர்த்துறதுக்கு கல் அப்படின்ற விகிதி உதவுது இந்த காலத்தில் அவர்கள் வந்தார்கள் பன்மை தமிழில் உயர் திணையில ஆண்பாளுக்கும் பெண்பாளுக்கும் உரிய புது பெயர்கள் இருக்கு அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் புது பெயர் இருக்கு இந்த பெயர்கள்லாம் தொடர்ல வந்து அமையும் போது வினைமுற்ற பொறுத்து தான் பால் அறியப்படுது எப்படின்னு பாருங்க தங்கமணி தங்கமணி இந்த பால் இந்த பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ஆணுக்கு இருக்கு பெண்ணுக்கு இருக்கு தங்கமணி பாடினான் தங்கமணி பாடினாள் இதுல இந்த தொடர்ல வினை முற்ற பொறுத்து தான் பால் அறியப்படுகிறது பாடி நான் ஆண் பாடினால் ஆள் சரிங்களா வினை முற்ற பொறுத்து தான் பால் ஆண்பாலா பெண்பாலால் நம்மளால அறிய முடியுது அப்புறம் பால் காட்டும் விகுதிகள் இல்லாமையும் உயர்தினை பெயர் சொற்கள் அத்தத்தம் பாலை உணர்த்துது எப்படின்னா ஆண் பெண் தம்பி தங்கை அப்பா அம்மா தந்தை தாய் பால் காட்டும் விகுதிகள் இல்லாம இருந்தால் பாடி நான் பாடி நாள் அந்த மாதிரி விகுதிகள் இல்லாமையும் உயர்தினை பெயர் சொற்கள் அத்தத்தம் பாலை உணர்த்துது எப்படின்னா ஆண் பெண் இருக்கு பார்த்தீங்களா தம்பி தங்கை அப்பா அம்மா தந்தை தாய் இந்த மாதிரி உணர்த்தது அக்ரிணை எழுவாயில ஆண் பெண் பகுப்பு முறை மரபுல இருந்தாலும் வினைமுற்றுல அதை வேறுபடுத்துகிற பால் காற்று விகிதி கிடையாது அதாவது அக்ரிணை எழுவாயில ஆண் பெண் பகுப்பு முறை மரபுல இருந்தாலும் வினைமுற்றுல அதை வேறுபடுத்துகிற விகிதி இல்லை பால் காற்ற பாலை வேறுபடுத்துகிற விகிதிகள் கிடையாது அதனால பன்மை அடிப்படையில் தான் ஒன்றன்பால் பலவின் பால் அப்படின்னு அறியப்படுது எடுத்துக்காட்டு பாருங்க காலை உழுது பசு பால் தந்தது இந்த தொடர்களில் காலை வந்து ஆண்ாகவும் பசு வந்து பெண் பாலாகவும் இருக்கு ஆனால் வினைமூட்டில் பால் பாகுபாட்டிற்குரிய விகுதிகளை பெறாமல் ஒன்றன் பால் பெற்று முடிஞ்சிருக்கு இப்போது மனிதர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்கமணி பாடினான் தங்கமணி பாடினால் அதாவது ஒரே பேராக இருந்தாலும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே பேராக இருந்தாலும் தொடரில் அமையும் போது வினைமுற்றை பொறுத்து தான் பால் வந்து அறியப்படுது தங்கமணி பாடினான் தங்கமணி பாடினாள் அப்படின்னு ஆனா இங்க அக்ரிணைல பாருங்க காலை உழுது பசு பால் தந்தது இதுல காலை ஆண்பாலாவும் பசு பெண்பாலாவும் இருக்கு ஆனா வினைமுற்று பால் பாகுபாட்டிற்குரிய விகிதிகளை வந்து பெறல ஒன்றன்பால் விகிதி பெற்று தான் முடிஞ்சிருக்கு இந்த காலத்துல அக்ரிணை எழுவாயில மாற்றம் அடைஞ்சிருக்கு எப்படி மாற்றம் அடைஞ்சிருக்குன்னா மாட்டினத்துல பெண்பாலை குறிக்க பசு மாடு அப்படின்னும் ஆண்பாலை குறிக்கிறதுக்கு காலை மாடு அதாவது எருது அப்படின்னும் சொல் வந்து வழங்கப்படுது மற்ற விலங்குகளை குறிக்கும் போது ஆண் குரங்கு பெண் குரங்கு ஆண் யானை பெண் யானை அப்படின்னு குறிப்பாங்க இந்த மாதிரி எழுவாய் புது பெயரோட ஆண் பெண் அப்படின்ற பால் பாகுபாடு பெயர்கள் முன்னாடி சேர்ந்து வழங்கப்படுது இதாவது ஆண் குரங்கு பெண் குரங்கு அப்படின்னு பால் பாகுபாடு பெயர்கள் முன் சேர்த்து வழங்கப்படுது என் பாகுபாடு இந்த கால தமிழ்ல உயர்தினை பன்மை பெயர்கள் பன்மை விகுதி பெற்று வருது இரண்டு மனிதர்கள் மனிதர்கள் அப்படிங்கிறது உயர்தினை இந்த கால தமிழ்ல உயர்தினை பன்மை பெயர்கள் பன்மை விகிதி பெற்று வருது அக்ரிணை பன்மை பெயர்கள் பன்மை விகிதி பெறுவது கட்டாயம் இல்லை எப்படின்னா பத்து தேங்காய் உயர்தினையில் பாருங்கள் இரண்டு மனிதர்கள் ஆனால் அக்ரிணை பன்மை பெயர்கள் பன்மை விகிதி பெறுவது கட்டாயம் கிடையாது பத்து தேங்காய் இதை பத்து தேங்காய்கள் அப்படின்னு எழுதுறது கிடையாது இந்த காலத்தில் தமிழில் அக்ரிணை பன்மைக்குன்னு தனி வினைமுற்றுகள் இல்லை ஆனா உரிமைப்பன்மை வேறுபாடு எழுவாயிலேயே வெளிப்படுத்தப்படுது எப்படின்னா மரம் மரத்துக்கு முன்னாடி ஒரு மரம் வீழ்ந்தது பத்து மரம் வீழ்ந்தது அப்படின்னு இந்த காலத்தில் தமிழில் அக்ரிணை பன்மைக்குன்னு தனி வினைமுற்றுகள் இல்ல ஆனா உரிமை பன்மை வேறுபாடு எழுவாயிலேயே வெளிப்படுது எப்படின்னா ஒரு மரம் வீழ்ந்தது பத்து மரம் வீழ்ந்தது ஒரு மரம்ங்கிறது ஒருமை பத்து மரம் அப்படிங்கிறது பன்மை தற்கால தமிழில் பேச்சிலையும் எழுத்துலையும் காணப்படுற ஒருமை பன்மை பற்றிய குழப்பங்களில் ஒன்று எதுன்னா ஒவ்வொரு அப்படின்ற சொல்ல பத்தின்தான் தற்கால தமிழில் பேச்சில் வந்து பாத்தீங்கன்னா ஒருமைப்பன்மை பற்றின குழப்பங்களில் ஒன்று இருக்கு என்னன்னா ஒவ்வொரு அப்படின்ற சொல் ஒவ்வொரு அப்படின்னு நம்ம இப்ப எதுக்கு வந்து உபயோகப்படுத்துறோம் அப்படின்னா ஒவ்வொரு வீடுகளிலும் நூலகம் உள்ளது ஒவ்வொரு அப்படிங்கிற வார்த்தை ஒவ்வொரு பள்ளியும் சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது ஒவ்வொரு வீட்டிலும் நூலகம் உள்ளது அப்படின்ற பேசவும் எழுதவும் செய்கிறோம் நம்ம இந்த ஒவ்வொரு அப்படிங்கிறதுல பேசவும் எழுதவும் செய்கிறோம் ஒவ்வொரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பன்மை கிடையாது அதாவது இந்த கால தமிழில் பேச்சிலே எழுத்துலேயே காணப்படுறத பன்மை பற்றின குழப்பங்கள ஒன்று தான் இந்த ஒவ்வொரு அப்படின்ற சொல்ல பற்றினது ஒவ்வொரு வீடுகளிலும் நூலகம் உள்ளது ஒவ்வொரு வீட்டிலும் நூலகம் உள்ளது ஒவ்வொரு பள்ளியும் சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது இப்படி நம்ம பேசவும் எழுதவும் செய்கிறோம் ஆனால் அந்த ஒவ்வொரு அப்படிங்கிற வார்த்தை வந்து பன்மை கிடையாது ஒருமை இடப்பாகுபாடு இடம் தன்மை முன்னிலை படற்கை அப்படின்னு மூன்று வகைப்படும் இடம் எத்தனை வகைப்படும்னா தன்மை முன்னிலை படற்கை அப்படின்னு மூன்று வகைப்படும் பேர் சொற்கள்ல இடப்பாகுபாடு வெளிப்படாது அவன் அவள் அவர் அது அவை இதெல்லாம் பதிலீடு பெயர்கள்லையும் வினைமுற்றுகள்லையும் மட்டும்தான் வெளிப்படும் பெயர் சொல்ல இடப்பாகுபாடு வெளிப்படாது பேசுபவன் முன்னிருந்து கேட்பவன் பேசப்படுபவன் அல்லது பேசப்படும் பொருள் இந்த மூன்று முறையே தன்மை முன்னிலை படர்க்கை அப்படின்னு அழைக்கப்படும் அதாவது இதுல பேசுபவன் தன்மை முன்னிருந்து கேட்பவன் முன்னிலை அப்புறம் பேசப்படுபவன் அல்லது பேசப்படும் பொருள் தான் படற்கை இந்த மாதிரி முறையே தன்மை முன்னிலை படர்க்கை என அழைக்கப்படும் தமிழில் தன்மையிலோ முன்னிலையிலோ ஒருமை பன்மை பாகுபாடு இருக்குமே தவிர ஆண்பால் பெண்பால் பாகுபாடு கிடையாது தமிழ்ல தன்மையிலையோ முன்னிலையிலேயோ ஒருமைப்பன்மை பாகுபாடு இருக்கும் ஆனா ஆண்பால் பெண்பால் பாகுபாடு இல்லை அதுக்கு எடுத்துக்காட்டா நான் புத்தகம் கொடுத்தேன் அப்படின்ற தொடரில் பேசியனவர் ஒருமை ஒருவர்தான் தான் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் ஆனா ஆனா பெண்ணா அப்படின்னு சொல்ல முடியாது முன்னிலையிலையும் இதே மாதிரி தான் பால் பாகுபாட்டை தெரிஞ்சிக்க முடியாது தமிழ்ல தன்மையிலேயோ முன்னிலையிலையோ ஒருமைப்பன்மை பாகுபாடு இருக்குமே தவிர ஆண் பெண் பாகுபாடு இருக்காது எடுத்துக்காட்டா நான் புத்தகம் கொடுத்தேன் அப்படின்ற தொடரில் பேசினவர் ஒருத்தர் தான் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும் ஆனா ஆனா பெண்ணா அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது இதே மாதிரிதான் முன்னிலையிலயும் பால் பாகுபாட நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது தன்மை பன்மையில உளப்பாட்டு தன்மை பன்மை உலப்படுத்தா தன்மை பன்மை அப்படின்னு ரெண்டு வகை இருக்கு தன்மை பன்மையில எத்தனை வகை இருக்குன்னா மொத்தம் ரெண்டு வகை இருக்கு ஒன்னு உளப்பாட்டு தன்மை பன்மை இன்னொன்னு உளப்படுத்தா தன்மை பன்மை அப்படின்னு ரெண்டு வகை இருக்கு முதல்ல நம்ம உழப்பாட்டு தன்மை பன்மைனா என்னென்ன பார்க்கலாம் பேசுகிறவர் அதாவது பேசுகிறவர் தான் தன்மை முன்னிலைங்கிறவர் கேட்குறவர் சரிங்களா பேசுகிறவர் தன்மை முன்னிலையாரையும் அவரோட சேர்த்துக்கிட்டு பேசுறது தான் உழப்பாட்டு தன்மை பன்மை அதாவது பேசுகிறவர் கேட்குறவரையும் அவரோட சேர்த்துக்கிட்டு தான் உழப்பாட்டு தன்மை பன்மை எடுத்துக்காட்டு பாருங்க நாம் முயற்சி செய்வோம் அதாவது பேசுறவரு கேட்குறவரையும் சேர்த்துக்கிட்டு நம்ம முயற்சி செய்வோம் நாம் முயற்சி செய்வோம் அப்படிங்கிறாரு இது உழப்பாட்டு தன்மை பன்மை இந்த தொடரில் பார்த்தீங்கன்னா நாம் அப்படிங்கிறது தன்மை அதாவது பேசுகிறவரையும் முன்னிலையிலேயே இருக்கிற எல்லாத்தையும் அதாவது பேசுறவர் கேக்குறவர் ஒருத்தர் அந்த பரவாயில்ல கேட்குறவங்க எல்லாத்தையும் நாம் அப்படின்னு பேசுகிறது தான் இந்த உழப்பாட்டு தன்மை பன்மை இப்போ உளப்படுத்தாத தன்மை பன்மை பத்தி பார்க்கலாம் முன்னிலை முன்னிலையாரை அதாவது கேட்குறவரை விட்டுட்டு தன்மை பன்மையில் பேசுறது உளப்படுத்தாத தன்மை பன்மை எடுத்துக்காட்டு பாருங்க நாங்கள் முயற்சி செய்வோம் அதாவது பேசுறவர் கேட்கிறவர்கிட்ட சொல்கிறாரு நாங்கள் முயற்சி செய்வோம் அப்படின்னு இது உளப்படுத்தா தன்மை பன்மை முன்ன பார்த்தீங்கன்னா நாம் முயற்சி செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க அது உளப்பாட்டு தன்மை பன்மை அதாவது கேட்குறவரைய நாம் அப்படின்னு கேட்குறவரையும் சேர்த்துக்கிட்ட சொல்றத உளப்பாட்டு தன்மை பன்மை இங்கே நாங்கள் முயற்சி செய்வோம் அப்படின்னு பேசுகிறவர் கேட்குறவரை சேர்க்காம நாங்கள் அப்படின்னு சொல்றாரு இது உளப்படுத்தா தன்மை பன்மை நம்ம தமிழ் மொழிய நிறைய நிலையில நிறைய நோக்கத்தில் பயன்படுத்துகிறோம் பழையனவற்றை தவிப்பதற்கும் புதியனவற்றை ஏற்கிறதுக்கும் நம்ம தயங்கினதே கிடையாது கால ஓட்டத்தில் இலக்கணங்களும் இலக்கண கூறுகளும் தம்மை தாமே புதுப்பித்து கொள்கின்றன ஒரு மொழியில் அடிப்படை அறிவு அப்படிங்கிறது அந்த மொழியில் இருக்க எழுத்துக்களையும் சொற்களையும் அதோடைய பொருளையும் வாக்கிய அமைப்புகளையும் தெரிஞ்சிருக்கிறது தான் மேலே குறிப்பிட்ட நான்கையும் என்ன நான்கு தினை பால் எண் இடம் இந்த நான்கையும் தான் ஒரு மொழியுடைய இலக்கணம் மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தமிழ் டாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ